வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறும் செய்திகளில் இலங்கை செய்திகள். நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் பராமரிப்பற்ற காணிகள் சபை உடைமையாக்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் ப. மயூரன் தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் பல இடங்களில் உள்ள காணிகள் உரிமையாளர்களால் பராமரிக்கப்படாது, மக்கள் வளர்ந்து காடுகளாக காட்சியளிக்கின்றமையினால் குறித்த காணிகளை பிரதேச சபை உறுப்பினர்களுடன் நேரடியாக களபிஜயம் மேற்கொண்டு பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தற்பொழுது டெங்கு நுழம்பு பரவும் நிலை காணப்படுகின்றது. அத்தோடு நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியினை தூய்மையாகவும் அழகாகவும் பேணுவதற்கு நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காணி உரிமையாளர்கள் தமது காணிகளை உடனடியாக துப்புரவு செய்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தவறும் பட்சத்தில் பராமரிப்பற்ற காணிகள் அனைத்தும் நல்லூர் பிரதேச சபையின் உடைமையாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு கடற்பரப்பில் கடந்த 18 தேதி இரவு உயிரிழந்த 4 இந்திய மீனவர்களின் உடல்கள் இந்திய கடலோர காவல்படையினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த போது இலங்கை கடற்படையினரின் கைதிலிருந்து தப்பிக்க கடற்படை படகை மோதி சேதப்படுத்தி மிக ஆபத்தான முறையில் படகை செலுத்த முற்பட்ட போது சமநிலை குலைந்து நீரில் மூழ்கியதாக கூறப்பட்ட இந்திய மீனவர் படகு கடந்த புதன்கிழமை மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் 2வது கொரோனா மரணம் நேற்று முன்னதினம் பதிவாகியுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்திய டி வினோதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தில் நேற்று முன்னதினம் மேலும் 23 பேர் புதிதாக கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சிலாபத்துறை பகுதியைச் சேர்ந்த 63 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபருக்கு சடுதியான நோய்நிலை அதிகரித்து மூச்சுத்திணறல் ஏற்பட்ட நிலையிலேயே மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலைக்கு கொண்டுவரும் வழியில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது அவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தின் 2 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளது. மேலும் இவர்கள் இருவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை விடுதியில் 2 தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்தபோது அங்கிருந்த நோயாளியுடன் தொடர்பு பட்ட நிலையில் தொற்று ஏற்பட்டிருக்க கூடும் என நம்புகின்றோம் என்றார். அத்துடன் ஜனவரி மாதம் முதல் தற்பொழுது வரையில் மன்னார் மாவட்டத்தில் 140 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது மன்னார் மாவட்டத்தின் தொற்றின் நிலை அதிகரித்து காணப்படுவதனை எடுத்து காட்டுகின்றது. எனவே மக்கள் அவதானத்துடனும் பொறுப்புடனும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட பிரதேச சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் மேலும் தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சிக்கு PCR பரிசோதனை மூலம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை சுகாதார அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதோடு அந்தியன் துரித கருவி பரிசோதனை மூலமே அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த கல்வி அமைச்சர் GL பீரிஸுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருந்த இராயாங்க அமைச்சர் ஃபியல் நிசாந்தவுடன் நெருங்கிய தொடர்பினை பேணியதன் அடிப்படையிலேயே GL பீரிஸ் சுயதனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்நிலையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த அமைச்சருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 27 தேதி நாட்டுக்குள் கொரோனா தடுப்பூசி இறக்குமதி செய்யப்படும் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். களத்துறை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறியுள்ளார். அதற்கமைய இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கொரோனா தொற்று ஒழிப்பு தொடர்பான இராயாங்க அமைச்சர் சுதர்சினி பர்னாண்டோபிள்ளே தெரிவிக்கையில், இந்தியாவின் சேரோ நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி ஊசியை எதிர்வரும் புதன்கிழமை நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக அவர் கூறினார். சுகாதாரத்துறையினர், இராணுவத்தினர், போலீசார் உட்பட கொரோனா தடுப்பு செயல்பாட்டின் முன்னிலையில் செயல்படுவோருக்கு முதற்கட்டமாக தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். காலாவதியான வாகன சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடி காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் காலாவதியாகும் அனுமதி பத்திரங்களில் செல்லுபடியாகும் காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று நிலை காரணமாக குறித்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள்.
அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சராக ஓய்வு பெற்ற இராணுவ ஜெனரல் லாயிட் ஆஸ்டின் நியமிக்கப்பட உள்ளார். இது தொடர்பாக அதிபர் ஜோ பைடனின் பரிந்துரைக்கு அமெரிக்காவின் செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இதேவேளை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் உள்நாட்டு பயங்கரவாதத்து குறித்து விசாரணை நடத்த ஜோ பைடன் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இந்த ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என சர்வதேச ஒலிம்பிக் தலைவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டோக்கியோவில் பேசிய அவர், வருகிற ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டியின் துவக்க விழா நடைபெறும் என்றும், இந்த போட்டியில் பங்கு பெற்றும் விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான விளையாட்டு ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு நடைபெற வேண்டிய இந்த போட்டிகள் கொரோனா காரணமாக ஒரு வருடம் தாமதமாக நடைபெற இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 4 கோடி கொரோனா தடுப்பூசி மருந்துகளை பொருளாதாரத்தில் பின்தங்கிய 92 நாடுகளுக்கு மலிவு விலையில் வழங்க இருப்பதாக பைசர் நிறுவனம் அறிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் ஆதரவுடன் ஏழ்மை மற்றும் வளரும் நாடுகளுக்கு மலிவு விலையில் கொரோனா தடுப்பு மருந்துகளை வழங்க இருப்பதாக குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பல்லரசு நாடுகள் பெரும்பாலும் கொரோனா தடுப்பு மருந்துகளுக்கான ஒப்பந்தங்களை பெற்றிருப்பதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கு லாப நோக்கமின்றி பிப்ரவரி மாதம் முதல் குறைந்த விலைக்கு மருந்துகளை வழங்க உள்ளதாக பைசர் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கின் கோவலூன் தீபகற்பத்தில் சுமார் 10,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் பணி நடைபெற்று வருகின்றது. கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டையே கோவலூன் தீபகத்தின் ஒரு பகுதிக்கு ஹாங்காங் அரசு 48 மணி நேரத்துக்கு முழு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியுள்ளது. இந்த 2 நாட்கள் ஊரடங்கு காலத்தில் அங்கு வசிக்கும் சுமார் 10,000 பேர் வீடுகளிலேயே தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இருவர் நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.